ஊருக்குள் புகுந்து நோட்டமிட்டு ஆள் இல்லாத வீட்டுக்குள் சென்று நகைகளை கொள்ளையடித்த நான்கு பேர், பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்த பொதுமக்கள். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த பேயாலம்பட்டு கிராமத்தில் கணவரை இழந்த சந்தோஷம் என்ற பெண் தனிமையில் வீட்டில் வசித்து வரும் நிலையில், தனக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் கரும்பு விவசாயம் செய்து பிழைப்பு நடத்தி வரும் நிலையில், காலையில் வீட்டின் எதிரே உள்ள கரும்பு தோட்டத்திற்கு தண்ணீர் பாசனம் செய்ய சென்றுவிட்டு வீடு திரும்பியிருக்கிறார். அப்போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்து கூச்சலிட்டார். உடனடியாக ஓடி வந்த பொதுமக்கள் ஊர் எல்லைகளை கண்காணித்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக சென்று கொண்டிருந்த நான்கு பேரை மடக்கி சோதித்ததில் அவர்களிடம் வெள்ளி கால் கொலுசு இருப்பது கண்டறிந்து அதனை பறிமுதல் செய்து தர்மடி கொடுத்து செங்கம் காவல்துறையினரை வரவழைத்து அவர்களிடம் ஒப்படைத்தனர். காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட அவர்களிடம் சிறப்பு விசாரணை நடந்து வருகிறது. கஞ்சா போதை தலைக்கேறியதில் தன்னை தானே தாக்கிக் கொண்டு ரத்தம் சொட்ட சொட்ட முடிஞ்சா புடிச்சு பாரு என்று காவல்துறையிடம் அட்ராசிட்டி செய்த நபர் பொறுத்தது போதும் பொங்கி எழு என்று பொதுமக்களே காவல்துறையினர் முன் இளைஞரை தாக்கிய காட்சிகள். சென்னை மதுரவாயில் MMDA காலனி போகக்கூடிய பிரதான சாலையில கஞ்சா போதையில இளைஞர் ஒருத்தர் மேல் சட்டை அணியாம நடு ரோட்ல நின்றுகிட்டு அட்ராசிட்டி செஞ்சுகிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம ரோட்ல போறவங்களை தகாத வார்த்தைகளால திட்டி பிரச்சனையும் செஞ்சுகிட்டு இருந்திருக்காரு. இதனால மதுரவாயில் போலீசாருக்கு தகவல் தெரிவிச்ச நிலையில சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அந்த இளைஞர் கிட்ட சாலையில நின்னுட்டு ஏன் இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்கும் போது, நான் அப்படித்தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம நீங்கெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் தகாத வார்த்தையால திட்டிருக்காரு. என்ன பிடிச்சு பாரு அப்படின்னு போலீசாருக்கு சவால் விட்டு அட்ராசிட்டி செஞ்சிருக்காரு. இதை தொடர்ந்து இளைஞரை காவல் நிலையம் அழைத்துட்டு போயிருக்காங்க. விசாரணையும் இப்ப மேற்கொண்டு